அப்துல் கலாம் ஒய்ஃபோட போறாருடா அப்படிம்பான் அப்படின்னு சொன்னேன் பேச்சுலர் பிறகு என்ன சொன்னேன் கொஞ்சம் நீ தள்ளியே வாமா கொஞ்சம் தள்ளியே வாமா ட்ரெயினில் இருக்கேன் காப்பி கொடுக்குறேன் காப்பி கொடுத்தான் திரும்ப சில்லறையை கொடுக்கறதுக்கு பார்க்க உங்கள்கிட்ட போய் யார் சார் சில்லரை வாங்குவா நீங்கள் கலாம் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் காசு வாங்க ஏன்னா அவன் சொல்றது நான் கலாமுக்கு ஒன்றும் செய்ய முடியல உங்களுக்கு செய்வேன் கலாமா இருக்கீங்க அவங்களுக்கு தம்பியா அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இதெல்லாம் கேட்பா நீங்கள் ராமேஸ்வரமாக ஆரம்பமே அப்படி இருக்கும் ஆனால் பிள்ளைகள் அப்படி கேட்காது கலாம் கலாம் அந்த மாணவர்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குங்கிறத எனக்கு தெரியும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த சூழ்நிலையில் கல்யாணம் விடு கலவரமாகிடும் ராமேஸ்வரம் போகிறதுக்காக போகும்பொழுது ராமநாதபுரத்தில் வண்டி இறக்கி டீ குடிக்கிறதுக்காக இறங்கினேன் என்னை சுற்றி நிறைய பொம்பளை பிள்ளைகள் எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க மலைச்சு சுற்றி சுற்றி எடுக்க எடுக்க எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் வந்துட்டு அப்போ வந்து நாங்கள் கலாம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் யாரும் பார்த்துட்டு எங்க போறேருன்னா நான் ராமேஸ்வரத்துக்கு போறேன் அங்கெல்லாம் போக வேண்டாம் வந்த பாதையை பார்த்து போறோம் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாருவோம் இப்போ அங்க போறோம் கூட்டம் அதிகம் இப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு அப்துல் கலாம் மாதிரி தெரியும் உமை பார்த்தா பாதிக்கு மேலே இருக்கையா ரொம்ப அதிகமாக தெரியுது திரும்பி போகிறோம் தூத்துக்குடிக்கு அங்கெல்லாம் போனா அவங்க போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை வேற ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாங்க நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்த போக முடியும் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கோம் ரொம்ப முக்கியமான நபர்களை நம்ம சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அவங்க குப்புசாமி ஐயா முத்துலட்சுமி அம்மா ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை இப்படி ஆசிரியர் அப்படின்ற ஒரு பின்புலத்தில் இருக்காங்க அதை கடந்தும் கூட குப்புசாமி ஐயாவை பத்தி சொல்லும்போது மறைந்த மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய உருவ ஒத்துமையோட இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் அப்புறம் பார்த்த உடனே அப்படி ஒரு வியப்பு ஆஹ் அது சொல்லலை அவர் பார்க்கும்போது ஆனால் அப்படி ஒரு ஒரு வியப்புல நம்ம அவர் பார்க்குறோம் அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இப்போ இந்த அமர்வுல பேசுறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் ரெண்டு பேர் வணக்கம் வணக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இப்போ சில வீடியோக்களில் ஐயாவோடத தனியாக பார்க்குறோம் இந்த ஒரு வீடியோவில் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கீங்க இப்போ அப்துல் கலாம் ஐயாவை பற்றி நம்ம பேசும்போது அவர் பிரம்மச்சாரி ஆனால் ஒரு தம்பதி சகிதமாக இந்த உருவத்தில் இப்படியான ஒரு தம்பதியராக பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் எந்த இருந்து இந்த உருவ ஒத்துமை இருக்குது நம்ம இதை வந்து இப்போ இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது எப்ப இருந்து நான் ஸ்கூலில் இருக்கிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த மாதிரி உண்டு அப்போ இந்த மாதிரி தலைகள்லாம் இருக்கும் ஆனால் அப்போ வந்து அதுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடையாது அப்துல் கலாம் அல்லது தியாகராஜ போதர் மாதிரி இருக்கார் அப்படின்னு கிடையாது சார் சொன்னால் முடி வளர்த்த சார்ன்னு சொல்லுவாங்க என்னை பார்க்கணும் குப்சாமி சாரை பார்க்கணுன்னா என் பள்ளிக்கூடத்தில் முடி யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அதான் குபுசாமி சார் அப்படிம்பாங்க அப்படி இருந்ததை கலாம் தான் என்னை அப்படி கலாமா மாற்றினது எனக்கு அந்த பெருமை நான் எனக்கு அந்த பெருமை கிடையாது இந்த பெருமைப்புறம் கலாமுக்கு தான் சேரும் காலமும் கலாமும் சேர்ந்து சே சேர்ந்த ஒரு ஆமாம் என்னை கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுலேருந்து நான் முதல்ல பார்த்த கலாமுக்கும் நமக்கும் அவர் விஞ்ஞானி நான் அந்த மரங்கள்லாம் நடுவேன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ரோட்டில் எல்லாம் மரங்கள் நடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெக்கு இந்த ஒரு ப பழக்க வழக்கத்தை மாணவர்களிடத்தில் கொண்டாடணும் மழை பெய்யறதுக்காக அதை கொண்டு வந்தோம் கலாமும் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அதை அனௌன்ஸ் பண்ணார் நம்ம பூமி ரொம்ப வெப்பம் அடைஞ்சி போச்சு எல்லாரும் மரம் வளர்க்கணுங்கிற ஒரு கருத்தை முதலச்சுட்டார் அது எனக்கு அவர் பிடிச்சது அவரே என்னுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டேன் எனக்கு கலாம பிடிச்ச முதல் காரணம் அந்த கருத்து அதை வச்சு நான் அவருக்கு மானசீக குருவாக எத்துக்கிட்டு மரங்கள் நிறைய வளர்க்க ஆரம்பித்தேன் எங்கள் பள்ளிக்கூடத்தோ ரோட்டில் எடுக்கெல்லாம் எங்கெல்லாம் பார்க்குறேன்னா அங்கெல்லாம் நான் தூத்துக்குடியிலே நிறைய மரங்களை நான் வளர்த்துருக்கேன் என்னை மரம் வளர்க்க கூட்டிகிட்டு போவாங்க அப்படிலாம் நான் மரம் வளர்த்து அப்படி இருந்ததுக்கு தான் கலாம் கலாம்னு சொல்லும்போதும் கலாமுடைய கொள்கையை மக்களிடத்துல மாணவர்கள் இடத்துல குறிப்பாக கொண்டு போகணுங்கிறதுல தான் நான் ரொம்ப ஆக்டிவிட்டிஸாக அதை செயல்படுத்தினேன் அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த ஒரு எதை எப்படி மாணவர்கள் இடத்துல கொண்டு போகலாம் நாம் கொஞ்ச காலம் தானே பள்ளிக்கூடத்தில் இருப்போம் ரிட்டேர்டாக அப்புறமில் என்ன செய்யலாம் அப்படின்னும் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு சரி இனி நம்ம ரிட்டையர்ட் லைஃப்லேயும் மாணவர்களோட சந்திக்கனால் அதுக்கு ஒரே வழி பழங்கால பொருள்களை சேகரித்து அதை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகணும் அதில் நான் பழங்கால பொருள்களை எல்லாம் சேகரித்து நிறைய எக்ஸிபிஷன்லாம் நடத்திட்டுருக்கேன் அப்படி பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிக்கும் நடத்தும் பொழுது கலாமனுடைய கொள்கையை அப்படி சொல் எப்படி இருக்கணும் மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் மாணவர்கள் எப்படி வாழணும் அவன் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இப்போ அவன் எப்படி இருக்கணும் சினிமா நடிகர்களையோ அரசியல்வாதிகளையோ பின்பற்றாமல் இந்தியனாக ஒரு பெரிய இந்தியனாக வாழணும் அவர் எப்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு காரியத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அர்ப்பணிக்கணுங்கிற ஒரு காரணத்தில் நான் இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது அப்துல் கலாமுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு கைமாறு எல்லோரும் இதை பின்பற்றுனா இந்தியாவுக்கு அவங்க செய்கிற கைமாறு இதுதான் என்னுடைய கருத்து இதை வச்சு தான் என்னுடைய அந்த வழித்தளத்தில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் என் கூட என்னுடைய மனைவி எனக்கு உறுதுணையாக இருக்கும் மனைவி இருந்தால் தான் இதை செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியும் அவள் இதுக்கு எதிர்ப்பு இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டு அவள் ஆசிரியராக இருந்ததுனால நான் அவங்க பள்ளிக்கூடத்தில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் கலாம் தான் வித்துட்டாரு அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இப்போவும் செய்கிறோம் நாளைக்கும் செய்துக்கிட்டு இருப்போம் இப்போ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் இல்லையே உருவத்துமையை வெளிக்காமச்சே நம்ம பயணப்படலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு அப்போ உங்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது பெருசா ஒன்றும் உருவ ஒற்றுமை ஏற்கனவே இருந்தது தான் அந்த தலை வாடுறது கொஞ்சம் லேசாக மாற்றினாங்களே தவிர ஒன்றும் அதுல பெருசா அதுக்குன்னு மெனக்கெடல் இல்லை மெனக்கட்டு நாம அப்ப அது போல அவரை போல வருகணும் அப்படிங்கிற மாதிரியான இது இல்லை அப்ப லேசா கோண வகா இருந்ததை கொஞ்சம் நடுவகிடுக்கு மாத்திக்கிட்டாங்க அவ்வளவுதான் அதுல ஒண்ணும் பெரிய இதா தெரியல அது மெல்ல மெல்ல மாறினதுனால அது நம்ம இப்பதான் மாத்தினோம் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக மாத்தினும் அந்த மாதிரியெல்லாம் ஒன்று இயல்பாகவே அப்படி அமைஞ்சது அந்த கலாம்னுடைய மறைவுக்கு பிறகு அந்த இது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பி எல்லாரும் பார்க்கும்போது கலாம் சார்னு கூப்பிட ஆரம்பிச்சது அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதிகம் முதல்ல அந்த தோற்றம் இருந்தால் கூட பின்னால தான் எல்லாருமே அதை ஐடென்டிஃபை பண்ண உடனடியாக அதை உற்று நோக்கக்கூடிய ஒரு இடம் பாமர மக்கள் இடத்துலையும் மாணவர்கள் இடத்துலையும் இப்போ நான் ரோட்ல போனேன்னா ரிச்சா வண்டியில் போற பிள்ளை கலாம் கலாம் கலாம்னு கற்று ரோட்ல இப்போ ஆமா இப்பவும் இப்பவும் நடக்கும் நீங்க கூட நின்னீங்கன்னா இந்த ரோட்டில் போற ரிச்சா வண்டியில் போகிற யாரா இருந்தாலும் சரி எந்த பள்ளி கொடுத்து இல்லை கலாம் கலாம்னு கற்றுவாங்க கத்தும் பொழுது நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் எனக்கு என்னென்ன நினைப்பேன் அப்பா கலாமை இப்போ மாதிரி நினைக்காங்களே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவர் நல்ல மனுஷன் அதனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அது என்ன பார்க்கும்பொழுது அவங்க சொல்லும் பொழுது சார் ரோட்டில் போகும்போது வருவாங்க ஐயா ஒரு சின்ன இது உங்கள்கிட்ட சொல்லலாமா உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு ஐயா அப்படின்னு ஐயா நீங்கள் கலா மாதிரியே இருக்கீங்கய்யா நான் பரம ரசிகங்கய்யா பரமரசிகா அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லேன் என சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் பரம்பரை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க கலா மாதிரி வாழுங்க அப்படிமா வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அவரை மாதிரி வாழுங்க இந்தியா நல்லாயிருக்கும் இப்போ இந்தியாவுக்கு தேவை அவருடைய வழி அவருடைய வழி பின்னால் போகணும் அவர் என்னெல்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்காங்களோ என்னெல்லாம் பொன்மொழி சொல்லியிருக்காங்களோ என்னெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னுடைய முகத்தோற்ற வேணால் அவரை ஞாபகப்படுத்தலாம் ஆனால் அவர் சொன்னதை நீங்கள் செஞ்சால் தான் அவருக்கு நீங்கள் செய்கிற கைமாறு அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் வலியுறுத்துவேன் இப்போ சொன்னது போல் ஐயா வந்து ஒரு பகுதியில் நிற்கிறார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஏதாவது கடைக்கு எங்கேயாவது வந்திருக்கீங்க விலகி நிற்கிறீங்கன்னா அவருக்கு காதப்பட கேட்டதை விட நீங்கள் கேட்டது அது நிச்சயமா அப்படி என்னெல்லாம் பேசிக்க நிறைய நிறைய சம்பவங்கள் ஒரு தடவை கோவிலுக்கு போயிருக்கோம் திருப்பதி கோவிலுக்கு அங்கே நிறைய நார்த் இண்டியன்ஸ் வந்திருக்கிறாங்க எல்லாம் கலாஞ்சி கலாம்ஜி அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க அத்தனை பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படி சூழ்ந்துக்கிட்டாங்க நாங்கள் போகிற நேரம் கூட அவங்களுடைய பார்வையால் அவங்களுடைய பேச்சினால் இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுனால தமதமாகுது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் கலாம்ஜி கலாம்ஜி அப்படின்னு இது பண்ணுறப்போ அவங்க வந்தது பாலாஜியை தரிசிக்க கூப்பிடுறது அத்தனை பேரும் கலாம்ஜி கலாம்ஜின்னு இங்கே கூப்பிடுறாங்க ஆனால் ஆனாலும் சரி மக்களுடைய மனசில் இந்த உருவத் தோற்றத்தில் ஏன் கலாமை வந்து எல்லாருக்குமே பிடிச்சவங்க கலாமை பிடிக்கலைன்னு யாராவது ஒருவர் சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் இப்போவும் கூட இந்த சின்ன குழந்தைங்க மனசில் பதியும்போது தான் அந்த சரி இன்னும் ஒருத்தரை பிடிச்சதுன்னா அவங்கள பற்றி நாம் நிச்சயமாக சர்ச் இப்போலாம் நம்ம பிள்ளைங்க நம்மளை விட ரொம்ப புத்திசாலிங்க இப்போ ஒருத்தரை பார்க்குறாங்கன்னா அந்த குழந்தைங்க வீட்டில் போய் உடனே என்ன செய்வாங்க கலாம்னா கலாம்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ அவரை பற்றிய செய்திகளை நிச்சயமாக பொறுத்த விட படிப்பாங்க நிறைய செய்திகள் அவர் சொன்னது நிறைய மகான்கள் எல்லாருமே அவங்களால மகான் லிஸ்டில் தான் வைக்கணும் கலாமெல்லாம் நம்ம மகாத்மா காந்தியை மட்டுமே மகான் சொல்ற எல்லாரும் நிறைய மகான்கள் நமக்கு அந்த கலாமை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் இருந்தார் அவருடைய வாழ்க்கையை படிக்க அந்த சிறகுகளை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பெரிய குழந்தைங்களுக்கு அவது வரணும் சின்ன குழந்தைங்களுக்கு அவருடைய பொன்மொழிகள் ஆசிரியர் ஆசிரியர் எவ்வளவு முக்கியங்கிறத அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி முகத்தை பார்த்தாச்சுன்னா கலாம் கலாம்னு சொல்கிறாங்க அவ்வளோ வரைக்கும் நான் காட்டக்கூடிய பொருளை காட்டில என் முகத்தில் தான் அவங்களுடைய கவனங்கள் இருக்குது ஐயா நீங்கள் கலாம் மாதிரி இருக்கீங்க நீங்கள் கலாம் மாதிரி இருக்கீங்க அவங்களுக்கு தம்பியா அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இதெல்லாம் கேட்பா நீங்கள் ராமேஸ்வரமாக ஆரம்பமே அப்படி இருக்கும் ஆனால் பிள்ளைகள் அப்படி கேட்காது கலாம் கலாம் நீங்கள் கலாமதிரியே இருக்கீங்களே கலாம் அப்போ அப்போ இந்த கலாம்ங்கிற இது வந்து என்ன பார்க்குறது இல்லை அந்த மாணவர்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம் ஆழமாக இருக்குங்கிறத எனக்கு தெரியுது அந்த நெஜத்துக்கே அப்படி இருக்குது நான் நிழல் என்கிட்ட சொல்லும் பொழுது அப்பா கலாமுக்கு எவ்வளவு பேர் புகழ்ங்கிறது சின்ன குழந்தைகள்கிட்ட தான் பார்க்கணும் பெரிய ஆள்கள் கூட சார் உங்கள் உருவற்ற கலாம் இருக்கீங்களே அப்படின் தான் கேட்பாங்க ஆனால் பிள்ளைகள் வியந்து பார்க்குறது கத்துறது அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கலாம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருப்பாங்க இந்த பிள்ளைகள் இன்னும் இருக்கிற வரைக்கும் கலாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அவரே மாதிரி தான் நானும் கடைசி வரைக்கும் மாணவர்களோடையே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னுடைய கண்காட்சி மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகிறேன் அப்துல் கலாம் நம்ம அவரை பற்றி பேசும்போது அவர் ஒரு பிரம்மச்சாரி ஆகாமையே இருந்தார் அப்படின்னு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு தம்பதியர் சகிதமாக வெளியே போகும்போது என்னெல்லாம் பேசிக்கிறது கேலி பண்ணுற மாதிரி அவரை வந்து அதான் அவனுக்கு கேலி பண்ணலை அவன் சொல்லலான் இடே அப்துல் கலாம் ஒய்ஃபோடு போகிறாருடா அப்படிம்பா அப்படின்னு சொல்ல பேச்சுலர் ஆன பிரி என்ன சொன்னேன்மா கொஞ்சம் தள்ளியே வாமா கொஞ்சம் தள்ளியே வாமா அவன் வந்து அப்துல் கலாமை இன்சல் பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு அவர் எவ்வளவு பெரிய அவனை அவன் வந்து அதை பேணக்குன்னு கூட சத்தமாக சொல்லிட்டு போவான் ரோட்டுக்குடி அது நான் உங்களுக்கு அதை ஸ்பீன் பண்ணல நான் அடிக்கடி அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் போகும்போது ஒருத்தர் முன்ன ஒருத்தர் பின்னர் தான் போவோம் சேர்ந்து போக மாட்டோம் அப்படியா ஆமாம் ஏன்னா அந்த பையன் எனக்கு வழிகாட்டிட்டு போயிட்டான் ஒரு காப்பி ட்ரெயினில் இருக்கேன் காப்பி கொடுக்குறேன் காப்பி கொடுத்தான் திரும்ப சில்லரை கொடுக்கிறதுக்கு பார்க்கறேன் உங்கள்கிட்ட போய் யார் சார் சில்லற வாங்குவா நீங்கள் கலாம் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படிங்கிற அவன் பாசையில் அவன் சொல்கிறான் உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது சார் அப்படிங்கிற ஏப்பா நீ கஷ்டப்படுற உனக்கு நாலு காசு கிடைக்கும் நான் கலாம் இல்லைப்பா கலாம் மாதிரி ஒரு தோற்றமாக இருக்கலாம் காசை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட வாங்க மாட்டேங்க இல்லை அது கலாம்கே பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கூட கலாம் வந்து எதையும் யார்கிட்டையும் இலவசமாக வாங்க மாட்டார்

நாங்கள் னில் வரும்போது இவளுக்கு எனக்கும் அப்பரு பட்சத்தில் அப்பர் பத்தி இவளுக்கு ஏற முடியல எனக்கு நானா சத்தி பத்தி ஏறிடுவேன் என்ன நடந்துன்னு கேளுங்க ஆகிட்ட அவள் தான் சொல்லுவேன் இல்லை எனக்கு சர்ஜரிலாம் பண்ணியிருக்கிறதுனால மேலே ஏற கஷ்டம் அதனால் ஏற்கனவே ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் நிறைய காம்ப்ளிகேட்டடான உடம்பா அதனால அவன் போயிட்டுருக்கோம் அப்போ ஏற முடியல பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டோம் யாருமே மாற்றி தர்றதுக்கு இதாக இல்லை அப்போ டிடிஆர் வரும்போது அவர்கிட்ட கேட்டாங்க சார் அப்படியா பார்த்துட்டு போயிட்டார் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வர்றாரு வந்து இந்த இடம் அம்மாவுக்கு இது பண்ணியிருக்கிறேன் இந்த இது உங்களுக்காக கொடுத்துருக்கேன் சரி அப்படின் நான் எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை நான் உங்களுக்கு தூத்துக்குடியா இல்லை எனக்கு தூத்துக்குடி இல்லை இல்லை உங்கள் பையன் யாராவது எங்கிட்ட படிச்சிருக்கானா அப்படின்னு சார் கேட்குறாங்க உனே இல்லை எனக்கு தூத்துக்குடியும் இல்லை என் குழந்தைங்க உங்கக்கிட்ட படிக்கவும் இல்லை அப்போ தெரியலையே அப்படி நீங்கள் மாஜி ஜனாதிபதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது இது என்னோடய சீட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அம்மாவுக்கு இன்னொருத்தங்களோட இதை மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அது ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்க அவங்களும் அதை அடிமட்டத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கலாம் அவன் மனசில் நிற்கிறாரு அத்தனை பேருடைய மனசுலயும் அவர் நிக்கிறாரு ஒரு நிகழ்ச்சியான வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதருக்கும் நிகழ்ச்சியான சம்பவம் எப்பாவது நடக்கும் உங்களுக்கு எப்பவுமே நடக்குது நிறைய நடங்க நிறைய வரும்போது ஒரு சின்ன பிள்ளை ஒரு போட்டோ கலந்து இந்த போட்டோ நான் எங்க வீட்டுல வச்சிருக்கேன் நீங்க தான் உங்க போட்டோவை நாங்க டெய்லி என்ன செய்வோம் கும்பிடுவோம் அப்படிங்க ஏன் போட்டா இல்லையே அப்படின்னு அப்துல் கலாம் போட்டோ கொண்டு வந்து காட்டுறது காட்டிட்டு உங்க போட்டோவை நாங்க டெய்லி கும்பிடுறோம் அப்படின்றது அது தொடர்ந்து செய்யுமா நான் இதுலேயே சொல்லக்கூடாது அந்த ஏமாற்றம் வந்து குழந்தைக்கு அதனால ரொம்ப சந்தோஷம் செய்யுமா நாங்க அங்க போய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் எவ்வளவு அந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் செஞ்சு தரணும் ஏன்னா நம்ம பைசா வாங்க போறது இல்லை அப்ப உதவி அவங்க வைக்கிறதுக்கெல்லாம் இடமும் வசதியும் செஞ்சு தரணும் இல்லையா அந்த இதெல்லாம் பாக்குறது அங்க ஒரு ரெண்டு தடவையாவது அங்கே போயிட்டு வந்தால்தான் அடுத்து அந்த மாதத்துல இப்படியான சிக்கல் சுப நிகழ்ச்சி உறவினர்களுடைய நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அந்த சூழ்நிலையில கல்யாணோடு கலவரம் ஆயிரும் அதை விட சாரு கலாமோட அஞ்சலிக்காக போறாங்க ராமநாதபுரம் அந்த செய்தி தான் இன்னுமே நல்லா அது சொல்லுங்களே நீங்கள் போ போனீங்களா பார்த்தீங்க கல்யாணம் க இருந்தேன் ராவ ராமேஸ்வரம் போகிறதுக்காக போகும்பொழுது ராமநாதபுரத்தில் வண்டி இறக்கி டீ குடிக்கிறதுக்காக இறங்கினேன் இறங்கினோடனே காபி குடிச்சிட்டு பொழுது ஒரு அஞ்சாறு பொம்பளை பிள்ளையை சுற்றி நின்றுச்சு வெட்டி கலாம் செத்து போயிட்டான்னு சொல்கிறீ இந்த உயிரோடு அடி அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு அது என் காதில் விழுந்துச்சு விழுந்தோன்னு சரி நம்மளை பார்த்து எதோ கேலி பண்ணுது எல்லோரும் கலாம் கலாம்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளையும் கலாம்னு சொல்லி நம்மளை கேலி பண்ணதாங்களான்னு கொஞ்சம் கே எட்டி இவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொடுமா தான் எடுக்க முடியாது இனிமே இவரு கூட எடுத்துக்கிடுமா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது இவளும் பள்ளிக்கூடத்து பிற இல்லை காலேஜ் பிள்ளை நீங்கள் சரி எடுத்துருண்டே அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துக்கு வந்தாங்க மீ அப்படின்னாங்க என்னம்மா அப்படின்னு இல்லை உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடலாமா அப்படின்ட்டு எதுக்கு அப்படின்னா இல்லை நீங்கள் கலாம் மாதிரி இருக்கிறீங்க அவர்கிட்ட எடுக்க முடியாது உங்கள் கூட எடுத்துக்கிடுது அப்படின்னு நான் சொன்னேன் என்னை கேலி பண்ணுறீங்க கேலி பண்ணுறீங்களா இல்லை இதான்னு கேட்டேன் கேலி பண்ணி கேலியெல்லாம் பண்ணலையே அப்படின்னு கேட்டோன்னு ஆனால் உங்களுக்கு உங்களை கேலி உங்களை பார்த்தா கேலி பண்ண முடியுமா அப்படின்னு அப்படி கே அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை கேலி பண்ணல அல்லது எனக்கு அந்த தோற்றம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்கம்மா எல்லா பேருமே அவருக்கு தான் எனக்கு ஒன்றும் இல்லை என்ன அவரை நினைக்க வச்ச என் முகத்தோற்றத்துக்கு ரொம்ப நான் இது பண்ணிக்கிறத நீங்கள் எடுத்துக்கிடுங்கண்ணா என்னை சுற்றி நிறைய பொம்பளை பிள்ளைகள் எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க மலைச்சு அவர் சுற்றி சுற்றி எடுக்க எடுக்க பையலுங்க வந்துட்டாங்க நிறைய பையன் வந்துட்டாங்க காலேஜ் பையன்கள் அவங்க அங்கே இருந்த பையங்கள வந்து அவங்க என்னை சுற்றிட்டாங்க ஏன் அவங்க பொம்பளை பிள்ளைன்னு போட்டு நாங்களாம் எடுப்போம் அப்படின்னு அவங்க சரி இன்றைக்கி நம்ம ஒரு வரைச்சு அவர் இதில் மாட்டிக்கிட்டோம் நம்ம போக முடியாது பஸ்ஸு போயிடும் சொன்னேன் அவங்க எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் வந்துட்டு என்னையா கூட்டம் அப்படின்னாங்க அப்போ வந்து நாங்கள் நாங்கள் கலாம் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவன் என்னை பார்த்தான் யாராங்கன்னா பார்த்துட்டு இவங்க வார்மியா அப்படின்னா அவங்க தானே கூப்பிடுவாங்க வார்மியா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னா எனக்கு தூத்துக்குடி எங்கே போகிற இறா நான் ராமேஸ்வரத்துக்கு போகிறேன்னு அங்கேயெல்லாம் போவேண்டான் வந்த பாதையை பார்த்து போகிறோம் இன்னொரு ரெண்டு நாள் கழித்து வந்து பாருவோம் இப்போ அங்கே பூரா கூட்டம் அதிகம் இப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு அப்துல் கலாம் மாதிரி தெரியும் உமை பார்த்தா பாதிக்கு மேலே இருக்கியா ரொம்ப அதிகமாக தெரியுது நீ திரும்பி போகிறோம் தூத்துக்குடிக்கு அங்கெல்லாம் போனால் அவங்க போலீஸ் பாதுகாப்பெலாம் கொடுக்க முடியாது இங்கேயே இந்த கூட்டம் கூட்டிகிட்டு நான் அங்கே போய் என்ன நடக்க போதோ திரும்பவும் அப்படின்னு சொல்லி என்னைய வேற ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாங்க நாங்கள் வந்து சேர்ந்துட்டேன் ஆக மாட்டோம் அஞ்சலி செலுத்த போகணும் அப்படி இது எனக்கு மைனஸு இந்த தோற்றத்தினால் எல்லோருமே கூப்பிட்டு அது ஒரு இப்படி நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து என்ன சில இடங்களில் உள்ளே நுழைய விட மாட்டாங்க அப்படி சில இடங்கள்லாம் இது க வெளிய கடைகளுக்கு போனனு வைங்களேன் நான் ஏதாவது ஒரு பர்பஸ் ஜாமாங்க போவேன் அவங்க அது பூரா கூட்டிகிட்டு இன்னும் போட்டா எடுக்க அந்த சார் இங்கே இந்த இடம் நல்லா இருக்காது அந்த தண்ணி உழுது பாருங்கள் அது பக்கத்தில் வச்சு எடுப்போம் அந்த இது பக்கத்தில் வச்சு எடுப்போம் என்ன என்ன அவங்க இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களே தவிர நான் வந்த நோக்கமும் நடக்காது கடைசியில் நாங்கள் திரு வீடுக்கு சும்மா தான் வரணும் அங்கே போக முடியாது கடைக்குள்ளே போக முடியாது சினிமா தேட்டரில் படம் போக முடியாது அங்கே இப்போ சினிமா தேட்டருக்கிட்ட நாங்கள் சினிமா தேட்டரும் கடையும் போல் இருக்குது சாமாங்க போனால் அங்கே பெரிய கூட்டம் வந்துடும் ஒரு நெரிடல் இருக்குங்களா அதாவது இப்போ சொன்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறதோ இல்லை பார்த்து பேசுறது கை குளுக்கிறது வணக்கம் வைக்கிறது இதெல்லாம் ஏற்புடையது ஆனா சில பேர் அதீதமான ஒரு ஈடுபாடோட இருக்கிறவங்க காலில் விழுந்து வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா சாதாரணமாவே நாங்க நாங்க ஆசிரியரா இருக்கிறதுனால எப்போதும் என்ன செய்வோம்னா உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய அம்மா அப்பா முக்கியமான பெரியவங்க உங்க அம்மா அப்பா யார் சொல்றாங்களோ அவங்கள தொட்டு தொட்டுவனாங்க எல்லார் காலிலையும் பாக்குறவங்க காலெல்லாம் விழக்கூடாது நாங்க சொல்லிட்டு எங்க கால்லயே அவங்க விழும்பது ரெண்டாவது அந்த அளவுக்கு நாங்க தகுதி உள்ளவங்க இல்லை ரோட்டுல விழுதாங்க அத நம்ம நினைக்கணும் இல்லையா இந்த ரோட்டுல காற்பகுதி உள்ளவங்க இல்லைன்னு ஆசிரியர் கிடையாது ஐயா கலாமை நினைச்சு நம்ம கால்ல விழுந்து போல அந்த தகுதி நம்ம கால்ல விழுந்து நமக்கு அழுக வருது நிறைவா இப்போ ஐயா குறித்து நிறைய செய்திகள் பேசியிருந்தாலும் உன் உங்க ரெண்டு பேருடைய சந்திப்பு எப்படி இருந்தது அப்ப நினைச்சோம்னா என்கிட்ட இருக்கிற சம்பளத்துல மீதி இருக்கிறவயா ஏழைகளுக்கும் படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்வேன் மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன் சிலருக்கு நான் ஏதாவது வகையில் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவேன் சிலருக்கு என்ன சொன்னேன் டைப்ரைட்டிங் படித்த அந்த மாதிரி இவளுக்கு தமிழ் படிக்க வீட்டில் சும்மா இருந்தா அப்போ நான் சும்மா இருக்கும்போது அவன் தம்பி ஆண்டு டி படித்தான் இலவசமாக தான் டியூஷன் எடுப்பேன் அப்போ உங்கள் அக்கா அண்ணன் யாராவது சும்மா இருந்தால் சொல்லுங்கள் அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் தம்பி ஆண்டது எங்கள் அக்கா சும்மா இருக்கா சார் அப்படின்னா அவங்கள இந்த இடத்துல போய் படிக்க சொல்லு நாங்களுக்கு ரூபாயை கட்டிடுதுன்னு சொன்னேன் இவங்களை தமிழ் பண்டிட் இதில் கொண்டு சேர்த்து விட்டாங்க அதுக்குள்ளே ரூபாய் முதல் ரூபாய் கட்டினேன் அப்படி படித்து இவங்க வந்தாங்க ஒரு தடவை கட்டினா அப்புறம் அவங்க அப்பாவே கட்டிட்டோம் இல்லை அது முதல் அறிமுகம் அப்படி ஆமாம் எப்படி கல்யாணம் வரைக்கும் இல்லை நாங்கள் ஒரே சொந்தக்காரங்க தானே இல்லை அங்கே தெருவே பக்கத்தில் தான் சரி பக்கத்தில் இவங்க எங்கள் வீட்டுக்கு இவங்க அப்பா வாடகை வசூல் பண்ணுவாங்க அப்போ நான் வந்து யாராவது கஷ்டப்பட்டவங்க நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்துக்காக தடைப்பட்டவங்க யாராவது இருந்தால் அவங்கள திருமணம் செய்துக்கிட்டால் அவங்க வா குடும்பம் நல்லா இருக்குமேங்கிற இந்த ஒரு ஆதங்கம் ஏன்னா நான் வந்து ஏழ் இப்படி படித்து வளர்ந்ததுனால அந்த ஒரு எண்ணத்துக்கு வரும்போது இந்த இந்த இவங்க அப்பா வழியில் இவங்க இது எனக்கு கிடச்சிது அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் நம்ம கணக்கு பிள்ளை மகளையே கெட்டிக்கணும்ப்பா பாங்க இல்லை அவங்ககிட்ட ஒன்றும் வசதியே இல்லை அப்படின்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் இவங்களுடைய இது சொன்னாங்க எனக்கு பணம்லாம் வேண்டாம் பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் நல்ல பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு அப்படிதான் எங்களுக்கு இவங்களுக்கு வாழ்க்கை துணை அடிச்சு அப்போ இப்போ வந்து வேலை பார்க்கல அப்புறமேல் கொஞ்ச நாள் கழித்து தான் வேலை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது அதில் தலைமை ஆசிரியர் பொறுப்பாக இருந்ததுனால எங்கள் வாழ்க்கை வேறு விதமாக அமைஞ்சிது இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஐயோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த ஒரு இன்றைக்கி தேதியில் நம்ம பார்க்குறோம் கல்யாணம் ஆனால் அடுத்த மாதம் ஆறு மாதம் இல்லை அடுத்த நாளே அப்படின்னு விவாகரத்துக்கெல்லாம் இல்லை அது அந்த காலத்தில் நம்ம வா வாழ்ந்த நாங்கள் எங்கே நாங்கள் வாழ்ந்த சூழல்கள் எப்படின்னா எல்லாத்தையுமே பொறுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்த விட்டேன் அதனால எல்லாருக்குமே எல்லாமே வந்திருக்கும் வாழ்க்கையில இந்த முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய முரண்பாடுகள் எல்லாமே இருக்கும் ஆனா அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சுருவோம் அதை விட்டுட்டு போயிடுறோம் நிச்சயமா அதை விட்டுட்டு ரெண்டு பேருமே நானா ஏ நானும் கோவப்படத்தான் செய்வேன் அவங்களும் கோவப்படுத்தா தெரியாது நீங்க அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு தோட்டத்தில் இருக்கீங்க என்னவா ஒரு குணமா இருந்தாலும் செஞ்சாலும் எல்லா புகழையும் அப்துல் கலாம் ஐயாவுடைய பேருக்குதான் சமர்ப்பணம் செய்யறதா அப்போ குப்புசாமி ஐயாக்கு அப்படின்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு தனித்தடையாளம் நிச்சயமா என்னது குப்புசாமி தானே இந்த அப்துல் கலாம் போது அப்படின்னு அது பொதுப்படியாக போயிடும்போது அப்போ குப்புசாமி அப்படின்ற ஒரு மனிதருடைய அடையாளம் அப்படின்றத நிறைய பேர் வந்து பசின்னு வருவாங்க எனக்கு இப்போ என்னை புரிஞ்சவங்க அவங்களுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு எங்கள் வீட்டிலே உட்கார சாப்பாடு போடுவேன் இப்பவும் அந்த தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் இந்த நாட்டில் மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அது அப்துல் கலாம்னு தோற்றம் வச்சுக்கிட்டு நாம் ஒன்றுமே செய்யலைன்னா இந்த தோற்றத்தை வச்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை அவரை மாதிரி ஒரு ஆனாலும்